இதனிடையே பர்னாய் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா, பிரதமர் மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் செல்போன்களில் 97% இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற 2024 உலக உணவு இந்தியா திருவிழா இன்று நிறைவடைந்தது. கடந்த 19ஆம் தேதி தில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கிய இந்த திருவிழாவில் சுமார் 90 நாடுகள் கலந்து கொண்டன. இந்தியா சார்பில் 26 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு அமைப்புகள் பங்கேற்றன. உணவு பதப்படுத்துதலில் உலகளாவிய சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த திருவிழா நடைபெற்றது. உணவு பதப்படுத்தும் துறையில் புதுமை, தொழில்நுட்பம், நிலைத்தன்மை ஆகியவற்றின் முக்கிய ஒருங்கிணைப்பாக இது அமைந்தது. உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் உணவு பதப்படுத்துதல் அமைச்சர் சிராக் பாஸ்வான் ஆகியோர் தலைமையில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவன மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஹரிந்தர் சிங் ஓபராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.